வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அடுத்து வரும் நாட்களில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யா. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு போலி கொடி தாக்குதலை நடத்தி அதன் மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ள தோற்றம் ஏற்பட்டுள்ளது. என்னுடைய கணிப்பின்படி அடுத்து வரும் தினங்களில் அந்த தாக்குதல் நடக்கலாம் என்று தெரிவித்தார். ஆனால் எதை ஆதாரமாக வைத்து அப்படி தெரிவித்தார் என்ற விபரம் வெளியிடப்படவில்லை. இந்த போலி கொடி தாக்குதல் என்பது தமது இராணுவத்தின் மீது தாமே தாக்குதல் நடத்திவிட்டு எதிரி தாக்கியதாக கூற எதிரியை தாக்குவது. அதே கூட்டியே அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தெரிவித்தார். அவர் அங்கு கூறிய போது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தப் போகிறது என்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் தென்பட தொடங்கியுள்ளன. அந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு காரணத்தை உருவாக்குவதற்காக உக்ரைனுக்குள் ஒரு போலி தாக்குதல் அல்லது போலி கொடி தாக்குதல் ரஷ்யா நடத்தலாம் என இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைனை தாக்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன என்று கூறிய அவர் அந்த அறிகுறிகள் எவை என்பதை கூறவில்லை. அதேபோல போலி கொடி தாக்குதல் நடக்கலாம் என்பதற்கும் ஆதாரம் எதையும் கூறவில்லை. ஆனால் அதில் ஒரு ஊகத்தை செய்ய முடியும். அமெரிக்காவும் சரி நேட்டோவும் சரி போலி கொடி தாக்குதல் என்று கூறுவது உக்ரைனுக்குள் நடக்க வேண்டிய தாக்குதல். அதுவும் உக்ரைனின் ரஷ்ய எல்லையில் டொன்பாஸ் பகுதியில் நடக்க வேண்டிய தாக்குதல். அப்படி நடந்தால்தான் ரஷ்யா காட்சிக்குள் வர முடியும். கடந்த 24 மணி நேரமாக டொன்பாஸ் பகுதியில் தாக்குதல்கள் நடக்க தொடங்கியுள்ளன. ஒருவேளை இந்த தாக்குதல்கள் டொன்பாஸ் பகுதியில் இறக்கிவிடப்பட்டுள்ள ரஷ்ய உளவாளிகளால் செய்யப்படுகின்றன என்று அமெரிக்காவோ நேட்டோவோ நினைத்திருக்கலாம். அது தொடர்பான ஆதாரங்கள் ஏதாவது கூட அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். அதனால்தான் இப்போது அமெரிக்கா, பிரிட்டன், நேட்டோ என்று எல்லோரும் ஒரே விஷயத்தை கூறுகிறார்கள். இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், இதுபோன்ற அறிவிப்புகள் தேவையற்ற பதட்டத்தை ஏற்படுத்துகின்றன. நாம் ஒரு தடவைக்கு பல தடவைகள் உக்ரைனை ஆக்கிரமிக்கும் நோக்கம் எமக்கு கிடையாது என கூறியுள்ளோம். அப்படியிருந்தும் மீண்டும் மீண்டும் இதுபோன்ற தகவல்களை வெளியிடுவது, அதுவும் ஒரு நாட்டின் ஜனாதிபதியே அதை கூறுவது, உலகளவில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றார். வட அமெரிக்காவில் உள்ள இரண்டு நாடுகளான அமெரிக்காவுக்கு அப்படியொரு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் வட அமெரிக்காவில் உள்ள கனடாவுக்கும் ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளது. கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி உக்ரைனில் டொன்பாஸ் பகுதியில் நடைபெறும் மோதல்கள் தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது கனேடிய தலைநகர் ஒட்டாவாவில் உள்ள ரஷ்ய தூதரகம். கனேடிய வெளியுறவு அமைச்சர் உக்ரைனின் டொன்பாஸ் பகுதியில் நடக்கும் தற்போதைய மோதல்கள் பற்றி கருத்து தெரிவித்த போது அங்கு நடக்கும் மோதல்களின் பின்னணியில் ரஷ்யா இருக்கிறது என்றார். தேவையில்லாமல் ரஷ்யா டொன்பாஸ் பகுதிக்குள் செய்யும் இராணுவ நடவடிக்கைகளால் அங்கு மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரஷ்யா உக்ரைனின் டொன்பாஸ் பகுதியில் செய்யும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதை மறுத்துள்ள ரஷ்ய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டொன்பாஸில் உள்ள பிரச்சினை அவர்களது உள்நாட்டு பிரச்சினை, அதில் ரஷ்யா தலையிடுவதில்லை. உக்ரைனில் ரஷ்ய இராணுவ நடவடிக்கைகள் ஏதும் கிடையாது. இப்போது அங்கு உக்ரைன் அரசு தமது இராணுவத்தை வைத்து தமது சொந்த நாட்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது. கனேடிய அரசு அதில் எதற்காக ரஷ்யாவின் பெயரை இழுக்க வேண்டும்? கனேடிய அரசுக்கு உக்ரைன் அரசிடம் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை மின்ஸ்க் ஒப்பந்தத்தை சரியான முறையில் கடைபிடிக்குமாறு கூற வேண்டும். கனேடிய அரசு அதை செய்தால் டொன்பாஸ் பகுதியில் எந்த பிரச்சனையும் இருக்காது என கூறப்பட்டுள்ளது. டொன்பாஸ் பகுதியில் உள்ள டொனெக்ஸ் மற்றும் லுகான்ஸ் மக்கள் குடியரசுகளில் நேற்று நடைபெற்ற மோதல்கள் தொடர்பாக அப்பகுதியை தீவிரமாக கவனித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ். 2015 மின்ஸ்க் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின் நடந்த மிகப்பெரிய மோதல் நேற்று இரவு நடந்த மோதல்தான். டிமிட்ரி பெஸ்கோவ் மேலும் தெரிவித்த போது அந்த மோதல்களை தொடக்கியது உக்ரைன் இராணுவம்தான். தம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதால் இரு குடியரசுகளின் இராணுவமும் தற்பாதுகாப்பு தாக்குதல்களை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. டொன்பாஸ் பகுதி ரஷ்ய எல்லையில் இருப்பதால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இது தவிர உக்ரைனில் அந்த பகுதிக்குள் சுமார் 500,000 ரஷ்ய பிரஜைகள் இருக்கிறார்கள். அவர்களது நலனில் நாம் அக்கறை செலுத்துகிறோம். அவர்கள் எமது பிரஜைகள். அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று தெரிவித்தார். அவரது இந்த கூற்றிலிருந்து டொன்பாஸ் பகுதியில் மோதல் அதிகரித்தால் ரஷ்யா அங்கு அதிகாரப்பூர்வமாக கால் வைக்க வாய்ப்பு உள்ளது என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய இராணுவமும் ரஷ்ய உளவாளிகளும் ஏற்கனவே அங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பொதுப்படையான கருத்து. இம்மாதம் 16 ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை தொடங்கும் என்று பொலிட்டிகோ, த சன் மற்றும் த மிரர் ஆகிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு பதட்டத்தை ஏற்படுத்தின. அந்த பேச்சு பெரிய அளவில் எடுப்பட்டது. அவர்கள் குறிப்பிட்ட 16 ஒரு தினம் முன் 15 உக்ரைனில் சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன.
அதை செய்தது ரஷ்யா என உக்ரைன் குற்றம் சுமத்தியது. ரஷ்யா அதை மறுத்திருந்தது. இருந்த போதும் 16 ராணுவ தாக்குதல் எதையும் ரஷ்யா செய்யவில்லை. இப்போது பொலிட்டிக்கோ ஊடகம் புதியதொரு தேதியை அறிவித்துள்ளது. அவர்கள் இப்போது கூறுகிறார்கள், இம்மாதம் 20 முன் ரஷ்யா தாக்குதல் நடத்த வாய்ப்பு இல்லை. 20 பின்தான் அந்த தாக்குதல் நடத்தப்படும். 16 தாக்குதல் நடக்கும் என்று நாம் தகவல் வெளியிட்டது ஒரு திசை திருப்பல் முயற்சிக்குத்தான். நிஜமான தாக்குதல் தேதி வேறு இருக்கும் போது நாம் ஒரு திசை திருப்பல் தேதியாக 16 கூறியிருந்தோம் என்று கூறியுள்ளது. அந்த திசை திருப்பலை பொலிட்டிக்கோ ஊடகம் ஏன் செய்ய வேண்டும் என்ற காரணத்தை அவர்கள் கூறவில்லை. அல்லது ஏதாவது ஒரு நாடு திசை திருப்பல் செய்ய வேண்டும் என்பதற்காக பொலிட்டிக்கோ ஊடகத்தில் அப்படி ஒரு தகவல் வெளியாகுமாறு ஏற்பாடு செய்ததா என்பதையும் தெளிவுபடுத்தவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் சரி, நேட்டோ பொதுச் செயலாளரும் சரி, ரஷ்யா தாக்குதல் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டது. ஆனால் எம்மை பொறுத்தவரை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இன்னமும் ஒரு இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றுதான் நினைக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். அப்படி இருக்கையில் பொலிட்டிக்கோ 20 பின் தாக்குதல் நடக்கலாம் என்று இப்போது கூறுகிறது. பொலிட்டிக்கோ இப்போது கூறுவதை கடந்த வாரம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் கூறியிருந்தோம். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதல் 20 பின்னர் தான் நடத்தப்படும் என நாம் கூறியிருந்தோம். அதற்கு காரணமாக நாம் கூறியிருந்தது சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் 20 முடிவடையும். இப்போது ரஷ்யாவும் சீனாவும் நெருக்கமான நண்பர்கள். இருதரப்பு எதிரிகளையும் இருவரும் ஒன்றிணைந்து எதிர்கொள்வோம் என அறிவித்துள்ளார்கள். அப்படியான சூழ்நிலையில் பெய்ஜிங்கில் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடைபெறும் நேரத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஒரு தாக்குதலை நடத்த மாட்டார் என்று கடந்த வாரமே வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். இப்போது பொலிட்டிக்கோ நாம் கூறிய அதே காரணத்தையும் கூறியுள்ளது. மேலதிகமாக வேறு இரு காரணங்களையும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த இரு காரணங்களில் ஒன்று, ரஷ்யாவும் பெலாரஸும் இணைந்து நடத்தும் கூட்டு பயிற்சிகள் 20 வரை நடைபெறுகின்றன. அதேபோல கருங்கடலில் ரஷ்ய கடற்படை நடத்தும் கடற்பயிற்சிகளும் 20 வரை நடைபெறுகின்றன. இந்த பயிற்சிகளை தாக்குதலுக்கு செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடாக ரஷ்யா திட்டமிட்டிருக்கும். பயிற்சிகளின் இறுதி நாள் அதிகுச்ச பயிற்சியாக இருக்கும். அதை அப்படியே ஒரு தாக்குதலாக மாற்றுவது மிகவும் சுலபமாக இருக்கும். அதனால் 20 பின்தான் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் நடக்கலாம் என பொலிட்டிக்கோ கூறியுள்ளது. அவர்கள் கூறியுள்ள மற்றொரு காரணம் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடக்கவுள்ள மியூனிக் பாதுகாப்பு கருத்தரங்கு. இதில் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி, அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ், அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். உக்ரைன் ஜனாதிபதி நாட்டுக்கு வெளியே இருக்கும் நேரத்தில் அவரது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் அது ஒரு இழிவான செயலாக பார்க்கப்படும் என்பதால் 20 பின்னரே உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் என பொலிட்டிக்கோ தெரிவித்துள்ளது. இவர்கள் 16 தாக்குதல் என கிளப்பிவிட்ட கதை உலக அளவில் பரவியது என்பதால் இது கூட உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் குறிப்பிட்ட மியூனிக் பாதுகாப்பு கருத்தரங்கு இன்று வெள்ளிக்கிழமை 18 ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை 20 நிறைவு பெறுகிறது.